விழுப்புரம். நாம் இப்போ இந்த காணொலியில் 6 முதல் 12 பருவம் உள்ள டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் டெஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ஆகிய தேர்வுகளை எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு ஒரு கம்பைன்டு டெஸ்ட்டு தாங்க இது. இதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட்டு www.target.tnbc.com தாங்க நடக்குது. நாம் இதில் பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்திங்கன்னா, பொதுத்தமிழ், பொது அறிவு கணிதம், ஆப்டிடியூட் மேக்ஸ், ஜென்ரல் தமிழ், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், பாலிட்டி ஆகிய சிலபஸை பட்டினம் தான் நாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம கொஷினாக டெஸ்ட்டாக எழுதி பார்க்க போகிறோம் வகுப்பு வாரியாக. அந்த வகையில் பொதுத்தமிழ் பார்த்திங்கன்னா குரூப் 4 100 வினாக்களும் குரூப் 2 குறைந்தபட்சம் 50 வினாக்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. டிஎன்பிசி குரூப் 3 100 வினாக்கள் தமிழ் வரும், குரூப் 7 100 வினாக்கள் தமிழ் வரும். டிஆர்பி தமிழ் பார்த்திங்கன்னா டிஆர்பி எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு 20% ஸ்கூல் புக்கிலேருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தோன்னா 30 வினாக்கள் தமிழ் வினாக்கள் வரும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இலக்கணம் வராதுங்க. இலக்கணம் அல்லாத இலக்கிய செய்திகள், திருக்குறள் இது சம்மந்தமான வினாக்கள் உங்களுக்கு வரும் எக்ஸாமில். அதனால் தெளிவாக தமிழையும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் சிலபஸ் பிரகாரம். ஸோ நம்ம 6ஆம் வகுப்பில் 400 வினாக்கள் 4 தேர்வுகள் 100 வினாக்கள் வீதம் எழுதப்போகிறோம். 7ஆம் வகுப்பில் 400 வினாக்கள் தமிழ் 4 தேர்வுகளாக எழுத போகிறோம். 8ஆம் வகுப்பில் 400 வினாக்கள் 4 தேர்வுகளாக எழுத போகிறோம். 9ஆம் வகுப்பில் 500 வினாக்கள் 5 தேர்வுகளாக எழுத போகிறோம். 10ஆம் வகுப்பில் 400 வினாக்கள் 4 தேர்வுகள் எழுத போகிறோம். ஸோ இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 10வது வரைக்கும் தமிழ், 11th 12th ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சிறப்பு தமிழ் என்பதை இதில் சேர்த்துருக்கிறாங்க. சிறப்பு தமிழ் பார்த்திங்கன்னா 300 வினாக்கள் 3 தேர்வுகள் 11th 12th ரெண்டுமே, அதில் 11th 11th இருக்குது, அது 12th பார்த்துங்க. 3500 கொஸ்டின்ஸ், 35 டெஸ்ட்டு, 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள சிறப்பு தமிழ் உட்பட பொதுத்தமிழ் உட்பட அனைத்துமே எழுத போகிறோம். இந்த தேர்வை எழுதுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு பாடப்புத்தகத்தில் முதல் பாடத்திலேருந்து கடைசி பாடம் வரை நீங்கள் படித்து முடிக்கணும். புக்கை முழுசாக படிச்சுட்டு முதல் டெஸ்ட் எழுதுறீங்க. 90 மதிப்பெண்கள் தமிழில் வரவில்லை என்றால் அடுத்த தேர்வை ரிவிஷன் கொடுத்துட்டு தான் தேர்வு எழுதணும். அதுக்கு அடுத்த தேர்வும் அதே மாதிரி 90 மதிப்பெண்ணை நாம் பெறவில்லை 2வது தேர்வில் இருந்தால் 3வது தேர்வுக்கு ரிவிஷன் கொடுத்து எழுத வேண்டும். அப்பொழுது 3 முறை நீங்கள் 2 முறை ரிவிஷன் கொடுத்து தேர்வு எழுதும்போது கண்டிப்பாக 4வது தேர்வு எழுதுகிறப்ப 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவீர்கள். 90 வினாக்களுக்கு மேல் சரியாக விடையளிக்க முடியும். இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதக்கூடிய தேர்வர்கள், இதற்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 மட்டும் பே பண்ணால் போதும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு 6 to 10 ஆன்லைன் டெஸ்ட் கணிதம் டிஎன்பிசி தேர்வுகள். அனைத்து தேர்வுகளும் 25 வினாக்கள் கேட்கப்படுகின்றன ஜென்ரல் ஸ்டடீஸில். எஸ்ஐ போலீஸ் ஆகிய தேர்வுகளில் அதிக வினாக்கள் ஸ்கூல் புக்கில் வந்து கேட்குறாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 30 வினாக்கள் கணித வினாக்கள் வரும். அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் நாம் ஒரு 700 வினாக்கள் 25 டெஸ்ட்டாக எழுத போகிறோம். இதில் 6ஆம் வகுப்பில் 5 தேர்வுகள் 25 கேள்விகள் வீதம் 125 வினாக்கள், 7ஆம் வகுப்பில் 6 தேர்வுகள் 150 வினாக்கள், 8ஆம் வகுப்பில் 5 தேர்வுகள் 125 வினாக்கள், 9ஆம் வகுப்பில் 4 தேர்வு 100 வினாக்கள், 10ஆம் வகுப்பில் 100 வினாக்கள், 4 தேர்வுகள். ஸோ அப்போ டிஎன்பிசி மேக்ஸ் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஏற்கனவே நடந்த டிஎன்பிசியோட கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 4 தேர்வுகள் எழுத போகிறோம். ஸோ மாடல் டெஸ்ட்டாக. ஸோ 700 வினாக்கள் 28 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை எழுதுகிறவங்க அனைவருக்கும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா, இதை மட்டும் எழுதுறீங்க தனியான 100 ரூபீஸ் மட்டுமே. அடுத்தது 6 முதல் 12 ஆன்லைன் டெஸ்ட் வரலாறு பண்பாடு எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ ஹிஸ்ட்ரியும் சேர்த்துருக்குறோம். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு யூனிட் 4, யூனிட் 6, யூனிட் 8, யூனிட் 9 ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா 4 யூனிட்டுகளில் சிலபஸில் வரலாறு வருது, பண்பாடு வருது. அப்போ வரலாறு பண்பாட்டு பகுதிகளை மட்டும் தனியாக பிரித்து நம்ம 6 முதல் 12 வரை டெஸ்ட் எழுத போகிறோம். இதில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி எழுதுகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20% கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கும் உங்களுக்கு சோசியலில் 60 வினாக்கள் வரும், அதில் 20க்கு மேற்பட்ட வரலாற்று வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரலாறு பண்பாடு 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து நாம் 5 தேர்வுகள் எழுத போகிறோம், 500 வினாக்கள், 7ஆம் வகுப்பில் 3 தேர்வுகள் 300 வினாக்கள், 8ஆம் வகுப்பில் 300 வினாக்கள் 3 தேர்வுகள், 9ஆம் வகுப்பு வரலாறுல 2 தேர்வுகள் 200 வினாக்கள், 10ஆம் வகுப்பில் 2 தேர்வுகள் 200 வினாக்கள். வரலாறு 11th வரலாறு பார்த்திங்கன்னா 200 வினாக்கள் 100 தேர்வுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்பாட்டில் 200 வினாக்கள் 2 தேர்வுகள்,
டுவெல்த்துலேயும் அதே மாதிரி வரலாறு பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா தலா இரண்டு தேர்வுகள் 200 வினாக்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2300 வினாக்கள் 23 டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதுக்கு டெஸ்ட்டு பயிற்சி கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டியது 200 ரூபாய், 200 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கால் ஆர் வாட்ஸ்அப் அட்மிஷன் நடைபெறுகிறது 7639000355. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குரூப் டூவில் வரலாறு பண்பாட்டிலேயே 4 யூனிட்டுகளை பார்த்த அதில் கவர் பண்ணலாம். அடுத்ததாக 5வது யூனிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அறிவியல் யூனிட்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 20 வினாக்கள் வரும். ஸோ நம்ம குரூப் டூவிலே ஒரு 70-80 வினாக்கள் வரலாறு பண்பாடு பகுதியிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாண்டி கூட உங்களுக்கு தேர்வில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேக்ஸஸோடு சேர்த்திங்கன்னா ஒரு 150 வினாக்கள் வரைக்கும் குரூப் டூவில் நீங்கள் இதில் கவர் பண்ணலாம். குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸ் 125 வினாக்கள், வரலாறு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பண்பாடோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வினாக்கள் சேர்த்திங்கன்னா 150 வினாக்கள் வரை இந்த தேர்வில் நம்ம கவர் பண்ணலாம் இந்த டெஸ்ட் மூலயமா. 6 முதல் 12 வகுப்பு ஆன்லைன் டெஸ்ட் அரசியல் அறிவியல் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 விஏஓ டிஆர்பி குவாலிட்டி எழுதக்கூடியவங்க டிஆர்பியில் குவாலிட்டி எழுதுக்கணும். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கக்கூடியவங்களுக்கு குடிமையில் ஒரு 600 வினாக்கள் 6 தேர்வுகள், 7ஆம் வகுப்பில் 2 தேர்வு 200 வினாக்கள், 8ஆம் வகுப்பில் 2 தேர்வு 200 வினாக்கள், 9ஆம் வகுப்பில் 2 தேர்வு 200 வினாக்கள், 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம குடிமையில் 600 வினாக்களில் டோட்டலாக 99% கொஷின்ஸ் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அதில் எதுவும் கேட்கப்பதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தபடியாக அரசியல் அறிவியல் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான ஒர்க்கு கோயிங் ஆன். அரசியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் 11th 12th பார்த்தீங்கன்னா 200 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1800 வினாக்கள் 18 டெஸ்ட்டு. இதுக்கு டெஸ்ட்டு பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னா மினிமம் 200. ஸோ 6 முதல் 12 வரையில் கணிதம், தமிழ், அரசியல் அறிவியல், வரலாறு, பண்பாடு ஆகிய தேர்வுகளை எழுதி வெற்றி இலக்கை சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட். வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.